வெல்கம் டு சாய் லல்லிஸ் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கான பூஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளருக்குன்னு செடி வீட்லேயே வளருதுங்கிறவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. அவங்களுக்கு நாளைய தினம் ஆடி வெள்ளி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுறதுக்கான அந்த வீடியோ பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளருக்குங்கிறது தேவ விருட்சம், அது லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு மூலிகை. இதில் விநாயகருக்கு பூமாலை கட்டி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அணிவிப்போம். இந்த செடியை சிவனாகவும் பாவிக்கலாம், விநாயகராகவும் பாவிக்கலாம். நாளைய தினம் ஆடி வெள்ளி இந்த செடிக்கு நீங்கள் எப்படி பூஜை செய்யணுங்கிறதுனா, குடத்தில் மஞ்சள் நீரை கொண்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பொட்டு குங்குமம் வச்சு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க. அதுவும் நீல இருக்க விடவும் வெள்ளருக்கு அதீத சக்தி இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் பௌர்ணமிங்கிறதுனால விருட்சங்களுக்கு அதீத சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த திருநாள் ஆடி வெள்ளி அன்னைக்கு வெள்ளருக்கும் பூச்செடிக்கு நம்ம அபிஷேக அலங்காரம் பண்ணி இதனுடைய பலனை முழு பலனும் நம்ம அனுபவிப்போம். எந்த ஒரு பூஜையின் முழு துவக்கமாக மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு தான் நம்ம பூஜை செய்வோம். அது மாதிரி நம்ம நாளைய தினம் வெள்ளருக்கும் செடிக்கு இந்த மாதிரி பூஜை செய்யும்போது நெடுநாள் பிரார்த்தனைகள் நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதோட வெள்ளி சூன்யம் ஏவலுடைய கட்டுகள்லேருந்து சீக்கிரமாகவே நீங்கள் விடுபடலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்தில் குத்து விளக்கு பூஜை செய்கிறவங்க குத்து விளக்கு அலங்கரிக்கிற விதமாக எருக்கன் மாலை, இந்த மாதிரி வெள்ளருக்கன் மாலையை அணிவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். தேவர்களே விருட்சமாக பிறக்கிறதா சொல்லப்படுது வெள்ளருக்கன் செடியை. அதனால் குரு பூர்ணிமா பூஜையும் முழுமையடைகிறதாக நம்ம பாவிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.